ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் தாங்க வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் மிகப்பெரிய அளவில் பம்ப் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்குது. ஃப்ரைடே க்ளோசிங் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட்டோட இண்டெக்ஸஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பம்ப் அப்படிங்கிற வந்து ஆச்சு. பட் சைமென்டைனஸாக கிரிப்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து பம்ப் அப்படிங்க ஆக கிடையாது. இனிமேல் வந்து பம்ப் ஆக சான்சஸ் வந்துருக்குதா? பிட்கான் இருக்கட்டும், ஆல்காயின்ஸாக இருக்கட்டும், எந்த அளவில் வந்து இருந்துட்டு வந்துருக்குது? லாங் டேர்ம்க்கு எப்படி வந்துருக்குது? ஷார்ட் டேர்ம்க்கு எப்படி இருக்குது? மிகப்பெரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமா? இல்லை இன்னுமே பிட்காயின் வந்து 15K, 13K, 10K வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்துருக்குதா? இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நியூஸஸும் வந்து இருக்குது, முக்கியமான நியூஸஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து, அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ முடிஞ்சளவு ஷார்ட் அண்ட் குயிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் எல்லாத்தையும் வந்து. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா, என் பேர் அஜித், நீங்கள் பார்க்க கிரிப்டோ அனலிஸ்ட் தமிழ். ஸோ வித் தட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ள வந்து போகலாம். எப்பவும் போல் பிட்காயினோட டெக்னிக் அனாலிசிஸ் வந்து வந்து ஆரம்பிப்போம். ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் இருந்து ஷார்ட் டேர்ம்க்கு எப்படி வந்து பிட்காயின் வந்து இருக்க சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வீடியோவில். பட் அதுக்கு முன்னாடி, இப்போது ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு $1 trillion அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. போன வீடியோவில் வந்து சொன்னது தான், ஓவரால் ஒரு ஆல் காயின்ஸ்லேயே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் அப்படிங்க வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் பிட்காயின் ஆல் காயினோட மார்க்கெட் கேப் இப்போ வந்து $531 billion அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு வந்திருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் பவுன்ஸ் அப்படிங்கிற நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ வீக்லியில் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி செகண்ட் வீக்காக வந்து க்ரீனாக வந்து இருந்துட்டு வந்திருக்குது. மேபி இது இன்னும் எந்த அளவுக்கு இந்த பவுன்ஸ் வந்து ஆல் காயின்ஸில் வந்து இருக்க சான்ஸ் வந்துருக்குன்னா, இங்கேருந்து கொஞ்சம் மேபி கொஞ்சம் கொஞ்சமாக ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி அப்படியே அகெயின் இந்த அளவுக்கு வந்து வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஓகேவாக தாங்க வந்து இருக்குது. பட் ஏன் இந்த அளவுக்கு ஸ்லோவாக வந்து பம்ப் ஆகுது, பெருசாக வந்து ஏன் பம்ப்பு அப்படிங்கிறது வந்து இல்லை பிட்காயின்லலாம் வந்து? ஏன்னா யூஎஸோட இண்டெக்ஸே வந்து 3.5% கிட்ட S&P 500 வந்து பம்ப் அப்படிங்க வந்து இருந்தது ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோசிங் அப்படிங்கிறத வந்து பார்க்கும் போது. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 4% கிட்ட வந்து இதுவும் நாஸ்டாக் வந்து பம்பாக இருந்தது. கிரிப்டோ ஏன் அந்த அளவுக்கு வந்து பம்ப் ஆகலை அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ எத்தேரியம் $1,200 இப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துட்டு வந்திருக்குங்க. அண்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டேர்ம்கான ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து நான் என்னோட செட்டப்ஸாக இருக்கட்டும், நான் எடுக்கக்கூடிய ட்ரேட் செட்டப்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி யூஸ் அப் பண்ணிக்கோங்க. அண்டு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான விஷயம் வந்து பார்த்துருந்தேங்க. GTA 6 வந்து வரப்போகுது எல்லாருக்கும் வந்து தெரியும். GTA 6 லீக்ஸில் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டோரி வில் டேக் பிளேஸ் இன் கொலம்பியா மியாமி அண்ட் வில் இன்க்ளூட் இன் கேம் கிரிப்டோ கரன்சி ஃபார் ரிவார்ட் பிளேயர்ஸ் டு ஏர்ன் அண்ட் ட்ரே. ஸோ இது வந்து வேற லெவல் சூப்பரான ஒரு விஷயங்க, ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது தான் வந்து பார்க்கும்போது. ஸோ இது அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸ்டில் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா சின்ன வயசில் ஃபுல்லாக இந்த கேம் விளையாடாமல் யாரும் வந்து இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. அண்ட் இன்னும் ஒரு சில நியூஸஸ் அப்படிங்கிறதும் வந்து இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம பிட்காயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். பிட்காயின் இப்போ வந்து நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்துட்டு வந்துருக்கோங்க. எந்த அளவுக்கு பேரிஷாக வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறவங்களால இது பார்க்கும்போதே வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த $29,000 அப்படிங்கிறது தான் இந்த நெக்ஸ்ட் லெக்கான ஒரு ரீசனாக வந்து இருந்தது. ஸோ ஒன்ஸ் இது வந்து பிரேக் ஆனதும் எந்த அளவுக்கு பிட்காயின் வந்து ஃபாலோ ஆயிருக்கு அப்படிங்கிறவங்களால இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த $14,000 அந்த ரேஞ்சில் இருந்து நியர்லி இந்த $17,500 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. இது மேசிவான டிமாண்ட் ஏரியா மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து. ஒன்ஸ் இதை வந்து நியர்லி டேப் பண்ணிவிட்டு பிட்காயின் வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் அப்படிங்க வந்து கொடுத்துருந்துருக்குது. இன்னும் இந்த மந்த் எண்டில் வந்து இருக்கும், இன்னும் 3 days இந்த மந்த்லி கேண்டில் க்ளோஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு க்ளோசிங் இருக்குது அப்படிங்கிற வந்து பார்த்துட்டு. ஸோ இப்போ வீக்லியில் வந்து பார்ப்போம். ஸோ ஷார்ட் டைம் ஃப்ரேம்க்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிடைக்குங்க. அதனால தான் நான் 1 by 1 ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோட வியூஸை வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லியில் உங்களால் அந்த மந்த்லியில் பார்க்குறத விட வீக்லியில் உங்களால் கிளியராகவே வந்து பார்க்க முடியும். ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் இந்த ஏரியா வந்து பிரேக் அப்படிங்கிற ஆனதும் எந்த அளவுக்கு நைஸ் ஃபால் அப்படிங்கிற வந்து பார்த்துருக்கோன்னு. பெரிய அளவு ரீடெஸ்ட் கூட வந்து இல்லை, ஒரு 2 to 3 weeks கன்சாலிடேஷன் வந்து ஒன்ஸ் பிரேக் ஆனதும் ஒரு மேசிவான ட்ராப் அப்படிங்கிற வந்து பார்த்துருக்கோம். ஸோ அகெயின் இப்போ வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு வந்துருக்குது. மேக்ஸிமம் எந்த ரீஜன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வீக்லியில் வந்து
பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளை ஏரியா. ஸோ இதுக்குள்ளே எங்கே வேணால் ரிஜெக்ட் ஆகலாம். அது நம்ம டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு கிளியரான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகம், எந்த இடத்துலலாம் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் வந்துருக்குன்னு. ஸோ $26,000 டு இந்த பர்டிகுலர் $22,000 அப்படிங்கிறது ஒரு சப்ளையர் ஏரியாவாக வந்து இருந்துட்டு வந்திருக்குங்க. அதை நம்ம இப்போ அப்படியே டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்ப்போம். அண்டு நான் யூஸ் பண்ணுற மெத்தட் பற்றி பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இதெல்லாம் வந்து மேபி சில பேருக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் புரியாமல் வந்திருப்பீங்க. நான் ஒன் பை ஒன்னாக நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் மாதிரி எப்படி அப்படிங்கிறது வந்து நான் வந்து கற்றுட்டு வந்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும் போது உங்களுக்கு வீடியோஸ் அப்படிங்கிறது மேக் பண்ணுறேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூஜான கேண்டில் உங்களால் ஒரு ஹியூஜான பாடி இருக்க ஒன்று கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில் அண்ட் நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வந்து நடுவில் ஒரு பெரிய பாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ் நடுவில் இருக்க இந்த ஸ்ப்ரெட்டாக தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது பியூட்டிஃபுல்லாக ஒரு சப்ளை அண்ட் டிமாண்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்ப்போம். உங்களுக்கு இப்போதைக்கு இது கிளியராக என்னால் வந்து டுட்டோரியல் வீடியோஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். பட் இப்போதைக்கு பிட்காயின் எந்தெந்த ப்ரைஸ் லெவல்ஸில் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது, உங்களுக்கு அழகான லெவல்ஸ் அப்படிங்கிற வந்து கிடைக்கும், மேபி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா வந்து இருந்தீங்கன்னா, இல்லை கற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு மேபி இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆல்ரெடி நிறைய இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸில் நான் யூஸ் பண்ணுற மெத்தடுக்கான வீடியோஸ் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சப்ளை அப்படின்னு வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இடங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் இந்த அளவுக்கு வந்ததுன்னா சூப்பராக வந்து இருக்கும். ஒரு சின்ன லெவலில் ஷார்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு இந்த $23,300 அப்படின்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா. பட் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பிட்காயின் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்டில் வந்து மேசிவாக வந்து ரிஜெக்ட் அப்படிங்கிற அந்த ஆயிருந்தது. ஸோ அதனால் எப்படி போகுது அப்படின்னு வந்து பார்ப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எந்த லெவலில் வந்து இருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து இருக்க போகுது. அதனால் நான் S&P 500 எந்த லெவலில் வந்து இருந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிற வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் வந்து. போர் ஆர் டைம் ஃப்ரேமில் பெருசாக எதுவுமே வந்து நடக்கலைங்க. இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே தான் பிட்காயின் வந்து ட்ராவல் இருந்து ஆகிட்டு வந்துருக்குது. ஸோ எங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஸோ நம்ம இதே வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ கரெக்டாக இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே தான் வந்து போயிட்டு வந்துருக்குது பிட்காயின் வந்து. ஸோ ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து நல்ல மேசிவான க்ளோஸ் அப்படிங்க வந்து வந்துச்சுனான்னா நம்ம அப்சைட் பிரேக் த்ரூ அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிட்காயின் எந்த அளவில் வந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்குள்ளே தாங்க வந்திருக்கும். சரி, இப்போது இன்னும் நம்ம 1 hour டைம் ஃப்ரேம்லாம் வந்து பார்க்கும்போது எந்த அளவில் வந்து இருந்துட்டு வந்துருக்குது, ஷார்ட்டோ லாங்கோ வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட் ஆர் லாங் எப்போ வந்து எடுப்பேன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் இங்கே வந்து உங்களால் அழகாக வந்து பார்க்க முடியும். இந்த பர்டிகுலர் ஏரியா அப்படிங்கிற வந்து இந்த 20,900 அப்படிங்கிற வந்து இருக்குது பார்த்தீங்களாண்ணா. இந்த ஒன்ஸ் ஷார்ட் அப்படின்னு வந்து எடுப்பேன்னா இப்போ நம்ம இதுவும் வந்து எடுத்துப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீக் லோ அப்படின்னு வந்து PWL இருக்குது பார்த்தீங்களா. ஒன்ஸ் நம்ம இந்த பர்டிகுலர் $20,900 இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்ஸ் வந்து பிரேக் ஆகி கொஞ்சம் விதமாக கீழே வந்துட்டு ஒரு நல்ல பிரேக் அப்படின்னு வந்து கிடச்சிதுனா அந்த ரீடெஸ்ட்டில் நான் வந்து ஷார்ட் அப்படின்னு வந்து எடுப்பேன். எது என்னோடய டார்கெட்டாக வந்து இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் வீக் லோ அப்படிங்கிறத வந்து வச்சுருப்பேன். அதுக்கும் வந்து கீழே அப்படிங்கிற வந்து போச்சுடானா இந்த பர்டிகுலர் இதுவங்க $19,100 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களாண்ணா, இங்கே தான் நான் என்னோடய ஷார்ட்கான டார்கெட்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருப்பேன். ஸோ இப்போது மேலே வந்து பிரேக் ஆகுதுடானா நான் மோஸ்ட்டாக என்னோட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பிட்காயின் வந்து ரொம்ப சைட்வேஸ் அப்படிங்கிற வந்து போயிட்டு அது ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பம்ப் அப்படிங்கிற வந்து கொடுக்கல இந்த குளோபல் மார்க்கெட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் போ அந்த கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவில் இந்த ப்ரீவியஸ் வீக் லோவோ இல்லை இந்த 19,100 வந்து அகெயின் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போக சான்சஸ் வந்துருக்குது. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் இந்த $19,800 வந்து அகெயின் வந்து மேலே போக சான்சஸ் வந்துருக்குது. இதை தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்சைட் நான் வந்து ட்ரேட் பண்ண அந்த அளவுக்கு வந்து விரும்பல பிட்காயினில் வந்து. மேபி ஸ்கேல்ப் ஏதாவது எடுத்தேன்னா கண்டிப்பாக டெலிகிராமில் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இப்போது S&P 500 நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். இப்போ நீங்கள் பிட்காயின் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸோட கோரிலேட் ஆகி தான் வந்து பிட்காயின் வந்து டே டு டேயில் வந்து ட்ரேட் ஆகிறனால ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ் ஆப்வியஸாக நம்ம வந்து பார்த்தாகணுங்க. ஸோ இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மேசிவான பவுன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். மேபி இது வந்து ஒரு லோயர் ஹையாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு கீழே போகுதுனா எந்த இடத்துல இந்த லோயர் ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ
இந்த இடத்துல தாங்க. ஸோ மேபி ஒரு 4030 வரைக்குமே வந்து போக வந்து சான்சஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது என்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. மேபி ஒரு 4000 பாயிண்ட்ஸ் மேலே S&P 500 க்ளோஸ் அப்படிங்க வந்து வச்சுட்டு அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சுட்டான்னா மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் போகிறாக சான்சஸ் வந்து இருக்குங்க. இதான் S&P 500 பொறுத்த வரைக்கும் இருக்க விஷயம். அண்ட் எத்தேரியமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டம்ப்பில் தான் வந்துருந்து பெரிய லெவலில் டம்ப் ஆன அளவுக்குலாம் வந்து பம்பாக கிடையாது. ஸோ பிட்காயினை தான் ஆப்வியஸாக இதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுறனால நான் எத்தேரியம் எந்த இடத்துல பைங்க் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு எத்தேரியம்க்கு போல்கடாட்க்கு சொலனாக்கு இதெல்லாம் தனியாக அந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ஆல்ரெடி இது இந்த பவுன்ஸ்க்கான சினாரியோ பற்றியும் உங்ககிட்ட வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். பிட்காயின் டாமினன்ஸ் இப்போதைக்கு வந்து டம்ப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தா உங்களாலே வந்து தெரியும் உங்களுக்கே வந்து. ஸோ பயங்கரமான ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. நான் வீடியோஸில் வந்து சொன்ன மாதிரி தான். ஸோ அகெயின் வந்து கொஞ்சமாக வந்து பம்பாச்சு பிட்காயின் டாமினன்ஸ் கண்டிப்பாக வந்து பேக் டு 55-60 அந்த மாதிரி போயிடுங்க. ஸோ கொஞ்சமாக ஆல்காயின்ஸும் வந்து டம்பாக சான்சஸ் தான் வந்து அதிகம். ஸோ உடனே வந்து பம்பாகிறதுக்கெலாம் வந்து சான்ஸே வந்து கிடையாது. இதுதான் நான் வந்து சொல்ல வரேன். அண்டு நம்மளோட நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்லைன் வந்து கொஞ்சமாக இங்கே மேஜராக வந்து ஃபுல்லாகவே சைட்வேஸில் தான் வந்து இருந்திருக்குது. இது நிஃப்டி, இங்கே நிஃப்டியோட சார்ட் வந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். கிளியராக உங்களால் வந்து பார்க்க முடியும். ஹையர் ரைஸ் அப்படிங்கிறது இதுக்கப்புறமா வந்து பண்ண கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாக தான் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஓவரால் பெரிய மூவ் அப்படிங்கிற வந்து கொடுக்கலனாலும் பிஆர்எஸ் தாங்க வந்து இருந்துட்டு வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களால் கிளியராக வந்து பார்க்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லோவாக வந்து இருந்தது. பட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹை அப்படிங்கிற வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு பேக் டு இதே ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு லோயர் ஹை அப்படிங்கிற வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் லோயர் லோ வந்து பிரேக் பண்ணிவிட்டு இன்னொரு லோயர் லோ அப்படிங்கிற வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு லோயர் ஹை அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த 16,000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இது வரைக்கும் வந்து மேபி வந்து வரலாங்க. 16,050-60 இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் வந்து வர சான்சஸ் வந்துருக்குது. அதுக்கப்புறமா ஸ்லோவாக ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போகுதாங்க. நிஃப்டிலையும் அதிகமாக சான்சஸ் வந்துருக்குது. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ்லையும் பெருசாக எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகலை. எக்கனாமி வைஸ் வந்து எதுவுமே வந்து இந்த இன்ஃப்ளேஷன் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து மாறலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இன்னமும் வந்து பாட்டம் அப்படிங்கிற வந்து ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இதான் நான் வந்து சொல்ல வரேன். ஆல்சோ இந்த எத்தேரியம் பிடிசி அப்படிங்கிற நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம இந்த சார்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து இருக்கிறது தான். ஸோ இந்த சைட்வேஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் பிரேக் அப்படிங்கிற வந்து ஆயிடுச்சு. ஸோ ரீடெஸ்ட் அப்படிங்கிற வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த ரீடெஸ்ட் தான் இப்போ வந்து நடந்துட்டு வந்துருக்குது. அந்த ரீடெஸ்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் ஆகிட்டு இந்த 0.036 அப்படின்னு வந்து ரீச் ஆக சான்சஸ் வந்துருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன், எத்தேரியம் பிடிசியில் என்ன வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எத்தேரியம் பிடிசி கோரிலேஷன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்காயின்ஸ் வந்து பம்ப் ஆகுமா, பிட்காயின் வந்து அதிகமாக, இல்லை பிட்காயின் வந்து அதிகமாக இருந்துட்டு ஆல்காயின்ஸ் வந்து டம்ப் ஆகும், இல்லை ஆல்காயின்ஸோட பம்ப் வந்து பிட்காயினோட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கோரிலேஷன் போகிறது தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? எப்போவுமே ஒரு புல்ரன் அப்போது எப்போவுமே எத்தேரியம் ஆல்காயின்ஸ் வந்து பிட்காயின் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓரடியாக இந்த டம்ப் அப்படிங்கிற வந்து ஆகும்ல 90% அதெல்லாம் வந்து. ஸோ இதை வச்சு தான் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக வந்து தெரியும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து வாட்ச் பண்ணுறாங்க ஆல்காயின்ஸ் வந்து பாட்டமில் வந்து வாங்குறதுக்காக. ஸோ இந்த 0.36 வந்து பார்த்தீங்கன்னா 0.036 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்காயின்ஸ் வந்து வாங்குறதுக்காக அந்த ஏரியா மேஜராக வந்து பார்த்துருக்கேன். இதனால தான் இதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ மற்ற விஷயங்கள் ஏதாவது நாளைக்கு ஏதாவது மீட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி வந்து தெரியல, அது என்ன இது அப்படிங்கிறது வந்து அது என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க தெரியல. நான் உங்களுக்கு அதை பார்த்து டெலிகிராமில் இல்லை அடுத்த வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபெட்டோட சேர்மேன் போவல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து வெனஸ்டே வந்து நம்ம ஒரு டைமில் 7 மணிக்கு வந்து ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி வந்து இருக்க போல, அதுவுமே வந்து இம்பாக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான் ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆல்சோ ஸ்மால் டைம் இன்வெஸ்டர்ஸ் அச்சீவ் த 1 BTC ட்ரீம் ஆஸ் பிட்காயின் ஹோல்ஸ் $20,000 ரேஞ்ச். ஸோ எனக்குமே கூட ஒரு பிட்காயின் வந்து 0.5 பிட்காயினாவது ஹோல்ட் பண்ணுவோமா, அந்த அளவாவது நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு மிகப்பெரிய கனவாக இருந்தது. எத்தேரியமே ஒரு 5 எத்தேரியம் 10 எத்தேரியம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ட்ரீமாக வந்து இருந்தது. பட் இந்த அளவுக்கு வந்து டம்பாக இருக்குது. ஸ்டில் இதுவுமே வந்து எத்தேரியம்லாம் நினச்சி பாருங்களேன், ஒரு $700 இல்லை ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி ஒரு $500 வந்து வந்ததுன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாங்குவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே பெரிய லெவலில் வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். பிட்காயின்லாம் $13,000 வந்து போச்சுட்டானா வேறு லெவலில் வந்துருக்கும். ஸோ நிறைய பிக் டைம் கம்மிங் சூன் கைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேஷ் அப்படிங்கிற வந்து ஸ்டேக் பண்ணி சேர்த்து வந்து வைங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ
பிட்காயின் வந்து கீழே விழுந்து எல்லாருக்குமே அடி விழுந்ததுங்க. அக்ராஸ் எத்தேரியம்லாம் வந்து இந்தளவுக்கு டம்ப் ஆச்சுட்டானா, இப்போ மைனிங் பண்ணுறவங்க நிலமை ஆல்ரெடி வந்து எத்தேரியம் 2.0 வந்து வருது, அதனால் மர்ஜ் அப்படிங்க வந்து வந்துருச்சுன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்து எத்தேரியம் செயின் வந்து மாறும்போது இந்த ட்ரான்சிஷனில் மைனஸ் அடிப்படுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ இந்த எத்தேரியமும் அந்த அளவுக்கு டம்ப் ஆனனால ஜிபியூஸ்லாம் சீப்பான ப்ரைஸ் வந்து கிடைக்க சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகம். ஸ்டில் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் ஷார்ட்டேஜ் இருந்தாலுமே கூட, சப்ளை கம்மியாக இருந்தாலுமே கூட, மைனஸ் அப்படிங்கிற ஜிபியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூ மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு அவங்க கன்சியூமர்ஸ் ஓகேங்களா. ஸோ கன்சியூமர்ஸ் கட் அப்படிங்கிற அந்த ஆகும்போது மேபி ஜிபியூஸ் கூட ப்ரைஸ் ட்ராப் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இவங்க கம்மி கம்மி ப்ரைஸ்க்கெல்லாம் மைனஸ் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி விற்றுட்டு வந்திருக்காங்களாம். இதுவுமே ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணோம் அப்படிங்கிற வந்து நினச்சேன். ஸோ அதுதாங்க பிட்காயினோட நெட்ஒர்க்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ட்ராப் அப்படிங்கிற வந்து விழுந்துருக்குது. இந்த மாதிரிலாம் அந்த நியூஸ் அப்படிங்கிற வந்து பார்த்தேன். ஸோ ப்ரைஸ் கம்மி ஆகும்போது இந்த விஷயங்கள்லாம் கூட வந்து வருங்க. இதுதாங்க பிட்காயினில் எத்தீரியமில் குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற சினாரியோ. உங்களுக்கு இந்த மண்டே மார்க்கெட் முடிஞ்சோடனே வெனஸ்டேல இன்னும் நிறைய கிளாரிட்டியோட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட் அப்டேட்டில் வந்து ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா. அண்ட் இன்னும் இந்த ஜம்ப் ட்ரேட் பற்றின அப்டேட்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அதை பற்றியும் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுதான் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்த பர்சன்டேஜஸ் எந்த அளவுக்கு அப்பாச்சு அப்படிங்கிறது வந்து. ஏஷியன் மார்க்கெட்ஸும் இப்போ க்ரீனாக வந்துருக்குது. ஒன்ஸ் இன்றைக்கி நைட்டு நியூயார்க் மார்க்கெட்டு அதான் இந்த S&P 500லாம் வந்து ஓப்பன் ஆனேனே எந்த லெவலில் வந்து இருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் அப்கமிங் டேஸ் அப்படிங்கிற வந்து இருக்க போகுது இந்த வீக்கில் வந்து. ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.